வணக்கம். செய்தி சுருக்கம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா நிலையம் அரசு உடைமையாக்கப்பட்டது குறித்து அரசு இதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இல்லம் ஜெயலலிதாவின் நினைவிடமாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட உள்ளது. இதற்காக ஏற்கனவே 68 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்தி வீட்டை தமிழக அரசு கையகப்படுத்தியது. ஜெயலலிதா வீட்டில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் பட்டியல் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 4 கிலோ 372 கிராம் தங்கப் பொருட்கள், 601 கிலோ 424 கிராம் வெள்ளிப் பொருட்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 11 டிவிக்கள், 10 ஃபிரிட்ஜ், 38 ஏசி, 8376 புத்தகங்கள் மற்றும் உடைகள், தவல், பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவை 10438 என மொத்தம் 32721 பொருட்கள் ஜெயலலிதா வீட்டில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வருகிறது. குரோம்பேட்டையில் கொட்டிய கனமழையால் சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறின. வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சில இடங்களில் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நீரில் கவிழ்ந்து மூழ்கின. இதேபோல் நுங்கம்பாக்கம், பெரம்பூர், அடையார், பெசன்ட்நகர், வேளச்சேரி, போரூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக அம்பத்தூரில் 7.1 சென்டிமீட்டர் மழையும், மாம்பழத்தில் 4.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. டெல்லியில் இருந்து வாரணாசி மற்றும் கதா வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இந்த வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த ரயில் சேவையை விரிவுபடுத்த இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதற்காக அடுத்த 3 ஆண்டுகளில் புதிதாக 44 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை அறிமுகப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் கூறியுள்ளார். இதற்காகும் செலவு 1500 கோடி ரூபாய். கபர்தாலா, ரேப்ரேலி மற்றும் சென்னையில் உள்ள தொழிற்சாலையில் இந்த ரயில்கள் தயாரிக்கப்படும். வைஃபை, பயோ கழிப்பறைகள், ஏசி, டிவி, தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட பல வசதிகள் இதில் இருக்கும். திருச்சி முசிறி காவிரி ஆற்றில் மணல் அள்ள தடை உள்ளது. ஆனால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் வரும் சிலர் சாக்கு பைகளில் மணலை திருடிச் சென்று கரையில் உள்ள ஐயப்பன் கோவில் வளாகத்தில் மறைத்து வைக்கின்றனர். அதிகாரிகள் யாரும் வராத சமயத்தில் அவற்றை எடுத்து செல்கின்றனர். இதை அறிந்த வருவாய்த்துறையினர் சில மணல் மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். எனினும் திருட்டு தொடர்வதை தடுக்க கண்காணிப்பை அதிகாரிகள் அதிகரிக்க வேண்டும். கொரோனா பரவலை தடுக்க கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் உள்ள மொபைல் போன் கடைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 2 வரை 5 நாட்களுக்கு மூடப்படுகின்றன. கிராஸ்கட் ரோட் மற்றும் குறுக்கு வீதிகளில் பலருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இப்பகுதிகளில் உள்ள செல்போன் கடைகளுக்கு அதிகம் பேர் வந்து செல்வதால் நோய் பரவலை தடுக்க அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். அதையேற்று கிராஸ்கட் ரோட் 1 முதல் 10 வரை உள்ள வீதிகளில் இருக்கும் 60க்கும் மேற்பட்ட செல்போன் கடைகள் மூடப்பட்டன.